ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தூய்மையான நகரங்கள் அப்படிங்கிற சில பட்டியல வெளியிட்டிருக்காங்க அதை பார்த்து இந்த வீட்டில் பார்க்குறோம் பார்க்குறக்கூட நம்ம சேனல் இதுவரை யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் கேட்கணும் கிளிக் பண்ணி பார்த்து தான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு சேரும் வாங்க வாங்குவேன் போக ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மை இந்தியா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே மத்திய அரசு வந்து பல்வேறு விருதுகளை வழங்கிட்டு வராங்க அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா சொச் சர்வேக்ஸான் அப்படிங்கிற விருது அந்த விருது யாருக்கு கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா தூய்மையான நகரங்கள் அப்படிங்கிற சில பட்டியல் எடுத்து அதுக்கான விருதுகளை வழங்கிட்டு வரா ஸோ ஒவ்வொரு வருஷமும் இது போல் நடந்துகிட்டு இருக்குது எந்த வருஷத்துலேருந்து இது மாதிரி ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஆரம்பிக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ஒவ்வொரு வருஷமும் தூய்மையான நகரங்கள் தூய்மையான மாநிலங்கள் அதுக்கப்புறம் தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு பல ஒரு பல வகையான லிஸ்ட் வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ இந்த வருஷத்துக்கான தூய்மையான சிட்டி அதாவது கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் அப்படிங்கிற ஒரு நகரம் தான் தூய்மையான நகரம் இந்தியாவில் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது யார் எந்த ஒரு நகரம் வந்து வாங்குச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் உள்ள மைசூர் அப்படிங்கிற ஒரு இடம் தான் தூய்மையான நகரங்களுக்கான பட்டியல் வந்து ஃபஸ்ட் இடத்தை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போம் ரெண்டாயிரத்தி இருபது ஸோ தொடர்ந்து நாலு வருஷமும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்து அப்படிங்கிறதான் ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்கு ஸோ இந்த வருஷமும் மத்திய பிரதேசம் இந்தூர் தான் ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்கு ஸோ செகண்ட் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள சூரத் அப்படிங்கிறத செகண்ட் இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ தேர்ட் இடம் பார்த்தீங்கன்னா மும்பை அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள நவி மும்பை அப்படிங்கிற இடம்தான் மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு ஸோ இது போல் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எத்தனாவது இடம் அதாவது தமிழ்நாட்டில் எந்த சிட்டி கொடுத்து அந்த இடம் பெற்றுருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாவது இடத்துல கோயம்புத்தூர் இருக்குது நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல மதுரை நாற்பத்தஞ்சாவது இடத்துல சென்னை இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தூய்மையான மாநிலம் அந்த அந்தப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் யூஎல்பிக்கு லெஸ்ஸாக உள்ள சிட்டிஸு ஹண்ட்ரட் யூஎல்பிக்கு அதிகமான உள்ள சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிடிச்சிருக்காங்க அந்த யுஎல்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடி அதாவது அது பாப்புலேஷனுக்கு மீன் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ வந்து மக்கள் தொகை இருக்கோ அதை பொறுத்து கணக்கு பண்ணுறாங்க ஸோ ஹண்ட்ரட் யூஎல்பி அதாவது ஹண்ட்ரட் அர்பன் லோக்கல் பாடிஸுக்கு கம்மியாக உள்ள நகரங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலம் ஃபஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் வந்து முதல் இடத்து பிடிச்சிருக்கு ஸோ தூய்மையான மாநிலம் அப்படிங்கிற இடத்துக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் யூஎல்பி அதாவது ஹண்ட்ரட் அர்பன் லோக்கல் பாடிஸ் அந்த மக்கள் தொகைக்கு அதிகமான உள்ள மாநிலங்களில் எந்த மாநிலம் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் இதில் தமிழ்நாட்டுக்கு எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்காங்க ஸோ இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் மட்டும்தான் இது ஒன்று மட்டும்தான் ஸோ மற்ற எந்த ஒரு கேட்டகிரிலையுமே தமிழ்நாட்டு இடம் இல்லாமல் தான் இருந்துச்சு ஸோ இது மட்டும்தான் ஒரு டாப் டென்னுக்குள்ளே வந்து இந் தமிழ்நாடு இருக்க மாதிரி இருந்திருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இராணுவ குடியிருப்பு பகுதி அப்படின்ட்டுருக்கு அதில் வந்து தூய்மையான ஒரு இராணுவ குடியிருப்பு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாநிலத்தில் உள்ள சிட்டி தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் தான் ராணுவ குடியிருப்பில் வந்து தூய்மையான நகரம் அப்படிங்கிற வந்து ஒரு பெருமை வந்து அதுக்கு கொடுத்து அதுக்கான லிஸ்ட்டில் வந்து அது ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தூய்மையான கங்கை நகரம் அப்படிங்கிற பட்டியல் வெளியிட்ருக்காங்க அதில் வந்து இந்த வருஷத்து வந்து ஃபஸ்ட் இடம் பிடிச்சது எந்த ஒரு நகரம் பார்த்தீங்கன்னா வாரணாசி அப்படிங்கிறதான் தூய்மையான கங்கை நகரத்துக்கான பட்டியில் வந்து ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்கு ஸோ இது மாதிரி பல லிஸ்ட்டு வந்து வெளியிட்டே இருக்காங்க நான் முக்கியமானது பார்த்தீங்கன்னா தூய்மையான நகரங்கள் தான் எப்பயுமே முக்கியமான இடம் பெறும் ஸோ நியூஸில் சொல்லும்போது கூட தூய்மையான நகரங்கள் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க அதன்படி பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாலாவது தடவை மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் அப்படிங்கிறத இடம் பிடிச்சிருக்கு ஸோ இந்த ஒரு விருது வந்து என்ன ஒரு விருதாக பேர் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வத் சர்வேக்சான் அப்படிங்கிறதான் கொடுக்குறாங்க ஸோ இந்த விருது எந்த ஒரு துறை வழங்குது மத்திய அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான துறை அப்படிங்கிற ஒரு துறை தான் இந்த ஸ்வச் சர்வேக்சன் அப்படிங்கிற விருதை வந்து ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து வழங்கிட்டு வராங்க ஸோ இது மூலியாக நம்ம கிளீனஸ்ட்டு சிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம் இதில் வந்து மோசமான சிட்டி அதாவது டேர்ட்டியஸ்டு சிட்டி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டும் வந்திருக்கு அதிலேயும் பார்த்தீங்கன்னா இத்தனை பாப்புலேஷனுக்கு வந்து பத்து பத்து லட்சத்துக்கு உள்ள பாப்புலேஷனுக்கு உள்ள சிட்டிஸ் வந்து டர்டியஸ்ட்டான சிட்டி வந்து இது அதுக்கப்புறம் பத்து லட்சத்துக்கு அதிகமான உள்ள சிட்டியில் வந்து எது டேர்ட்டியஸ்ட் அப்படிங்கிறத வெளியிட்ருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நகரங்கள் அப்படிங்கிற ஒரு சிட்டி சில பேரும் இடம்பெற்றிருக்கு என்னென்ன சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயா அப்படிங்கிற ஒரு சிட்டியும் பாட்னா அப்படிங்கிற இந்த ரெண்டு சிட்டியும் தான் ரொம்ப மோசமான நகரம் அதாவது டேர்டியஸ்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு பேரும் வாங்கியிருக்கு இந்த ஒரு சிட்டியை தேர்ந்தெடுக்கிறதுனா எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு காரணங்கள் இருக்குது தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழு வந்து அமைச்சா அந்த குழு வந்து ஒவ்வொரு சிட்டியையும் மாறாயும் ஒவ்வொரு மாநிலங்களையும் மாறாயும் அந்த மாநிலங்களில் எப்படி எப்படி கழிவுநீர் வசதிகள் இருக்குது ஸோ அங்கே ஏர் பொலியூசன் எப்படி இருக்குது கழிவுநீர் கட்டமைப்புகள் எப்படி இருக்குது ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்ற கழிவுநீர்னால் எங்கெங்கே போகுது ஸோ எந்த இடத்துல பொலியூட் போகுதா இல்லை வந்து சிட்டிக்கு உள்ளே விடறாங்க சிட்டிக்கு அவுட்டரில் போகலாம் ஸோ இது மாதிரி பல ஃபேக்டர்ஸ் வந்து இந்த சிட்டியை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு காரணங்களாக இருக்குது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க ஸோ இந்த சிட்டியை தேர்ந்தெடுக்கலாம் அந்த சிட்டி எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்குறாங்க ஸோ இந்த ரெண்டு ஒரு ஃபேக்டர்ஸை வச்சு மட்டும்தான் இந்த சிட்டிஸ் அதாவது கிளீனஸ்ட் சிட்டி ப்ளஸ் டேட்டிய சிட்டி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வெளியிடறாங்க ஸோ இதில் வந்து இந்தூர் அப்படிங்கிறதான் நாலாவது தடவை வந்து ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு சாதகமான விஷயம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஓரளவுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு வந்து பத்தாவது இடத்துல இருக்குது ஸோ டாப் டெனில் அது மட்டும்தான் இருக்குது அதாவது மாநிலங்களில் சிட்டியில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபார்ட்டி மதுரை ஃபார்ட்டி டூ சென்னை ஃபார்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல தான் இருக்குது ஸோ இது மட்டும் தான் தமிழத்துக்கு வந்து ஆறுதல் தர விஷயமா இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்